ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜித் கோச். எல்லோரும் கேட்குறாங்க, ஒரே நாளில் ஸ்விம்மிங் பண்ணலாமா, நீச்சல் கற்றுக்கலாமா ஒரே நாளில்? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே நாளில் நீச்சல் கற்றுக்கலாமா? அந்த கேள்விக்கு பதில், கற்றுக்கலாம், ஆனால் அது வேண்டாம். அதுதான் என்னோடய கருத்து. சரிங்களா? ஒரு குழந்தை நடக்கிறது ஒரே நாளில் நடந்துருமா? கிடையாது. அதே போல் தான் ஸ்விம்மிங். ஒரே நாளில் நம்ம ஸ்விம் பண்ண முடியாது. அதேமாரி நான் ஒரே நாளில் தான் ஸ்விம் பண்ணுவேன், நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நல்லா ஃப்ளோட்டிங் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டரில் பேலன்ஸ் பண்ணணும். வாங்க, அந்த வாட்டர் பேலன்ஸ் எப்படி பார்க்கணும்? ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு வாக் பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். ஓகே, நல்ல பூல் ஃபுல்லாக நீங்கள் வாக்கிங் அண்ட் ஜம்பிங் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேலன்ஸ் ஓரளவுக்கு கிடச்சிடும். நீங்கள் சப்போஸ் எந்த ஒரு தடுமாற்ற நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் இந்த வாட்டர் பேலன்ஸ் உங்களை காப்பாற்றும். சரிங்களா? இந்த வாட்டர் பேலன்ஸிங் லெவல் ஃபஸ்ட் ஒன், இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரீத்திங் ஹோல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் இன்னமும் ஃப்ளோட்டிங், நல்ல ப்ரீத்திங் ஹோல் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளோட்டிங் வரும். ஓகே, ஃப்ளோட்டிங் எப்படி பண்ணுறதுன்னா நல்லா ஒரு கம்பியோ இல்லை ஒரு கல் மேலேயோ கையை வச்சுக்கிட்டு ஃபுல் பாடி ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு, ஷோல்டர் லெவல் ஹேண்ட் ஸ்ட்ரைட், லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சு, ஹெட் டவுன், நல்லா ப்ரீத் ஹோல்ட் அண்ட் ஹெட் டவுன், லுக் டவுனாக இருக்கணும். ஓகே, இதுதான் ஃப்ளோட்டிங். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் வரும். ஓகே, பாருங்க. இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. எந்த மூமெண்ட் பாடி டைட் பண்ணக்கூடாது, லெக் டைட் பண்ணக்கூடாது, கிக் பண்ணக்கூடாது, மூவ்மெண்ட் விடக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. நல்லா ப்ரீத் ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி நல்லா டுக் ஒரு கம்பியோ ஒரு கல்லோ பிடிச்சிட்டு டவுன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஃப்ளோட்டிங் சூப்பராக அருமையாக வரும். பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இதையே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணணும். சப்போ எங்கள் ஒரு 15 days லேண்ட் ஸ்விம்மிங் கிளாஸ் நடக்குதுன்னா இந்த ஃப்ளோட்டிங் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணும், நெக்ஸ்ட் டே கிக்கிங் வரும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு அது நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிறதுனால ஒரு 10 minutes இதை பண்ணணும். ஓகே, இந்த ஃப்ளோட்டிங் கம்பியை பிடிச்சி நல்லா வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வால் கிக் பண்ணி ஃப்ளோட் பண்ணணும். ஹேண்ட் ஸ்டைட், ஒரு வால் ஒரு லெக்கை வந்து வாலில் வச்சு கிக் பண்ணி ஒன்லி ஃப்ளோட்டிங். பாருங்கள், ஹெட் டவுன், இந்த மாதிரி மூமெண்ட்டோட ஃப்ளோட் பண்ணணும். சரிங்களா? இந்த மூமெண்ட் ஃப்ளோட்டிங் வந்துட்டாலே உங்களுக்கு 50% நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க. பாருங்கள். அப்புறம் ஜம்பிங் ஃப்ளோட்டிங், வால் கிக் பண்ணி ஃப்ளோட்டிங், அப்புறம் ஜம்பிங் பண்ணி ஃப்ளோட்டிங். இந்த இது நல்லா வந்துட்டாலே உங்களுக்கு 100% ஸ்விம்மிங் பண்ணிடலாம், பயப்பட தேவையே இல்லை. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பபுள்ஸ் பண்ணணும். வித் ஹோல் உள்ளே போய் சின்ன சின்ன முட்டையாக விட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் பபுள்ஸ். ரொம்ப கஷ்டமே கிடையாது. அந்த ப்ரீத்திங்கை வந்து லெவலாக நம்ம மைண்டுக்கு கொண்டு போகிறது தான் இந்த பபுள்ஸ். ஸ்லோலி ப்ரீத் அவுட், இதுக்கு பேர் பபுள்ஸ். ஓகே, நம்ம ஹெட் அப் பண்ண போகிறோம்னா இந்த பபுள்ஸ் பண்ணிகிட்டே நம்ம மேலே வந்துட்டோம்னா மூக்குக்குள்ளேயோ வாய்க்குள்ளேயோ தண்ணி போகாது. இந்த பபுள்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணும்னா ப்ரீத்திங் ஃபுல்லாக வாய் வழியாகும், ப்ரீத் அவுட் ஃபுல்லாக நோஸ் அண்ட் மவுத் வழியாகவும் பண்ணணும். ஓகே, இப்போ ஃப்ளோட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிக்கு, கிக் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ ஸ்டெப்ஸில் உட்காந்துக்கிட்டு லெக் ஸ்ட்ரைட், இந்த டோ வந்து ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? டோ ஃப்ளெக்ஸ், ஃபுல் லெக் அப் டவுன். ஓகே, நீ பெண்டாக இருக்காது, இது ராங், இது நீ பெண்ட் பண்ணி அடிக்கூடாது, ஃபுல் லெக், சைஸும் அப் டவுன் ஆகணும், இந்த டோ ஃப்ளெக்ஸில் இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோ, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்லோவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் லிட்டில் ஃபாஸ்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கிக் பண்ணி ஒரு 5 minutes இந்த கிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் உள்ளே போய்கிட்டு கிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில் உட்காந்து கிக் பண்ண
பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே சேம் ஃப்ளோட் பண்ணிங்கள அதே கம்பியில் வந்து ஃப்ளோட் பண்ணி லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சு கிக். ஓகே, டோ ஃப்ளெக்ஸில் இருக்கணும், லெக் ஸ்ட்ரைட்டில் இருக்கணும், ஃபுல் லெக் அப் டவுன் ஆகணும், நீ பெண்ட் ஆகக்கூடாது. இதுதான் கான்செப்ட், கிக்கோட கான்செப்ட். ஓகே பாருங்கள், கட் அவுட் பண்ணி ப்ரீத் பண்ணிவிட்டு மறுபடியும் கட் அவுட். இதுலேயே பபுள்ஸ் வந்துடணும், லிட்டில் ஃபாஸ்ட் ஏற்றிக்கணும் சரிங்களா. கட் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் லிட்டில் ஃபாஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நல்லா கால் மேலே இருக்கும். இந்த மாதிரி கிக்கு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் பண்ணிங்கள் அப்புறம் பண்ணிங்கள்ல வால் கிக் அண்ட் ஃப்ளோட்டிங், இதுலேயும் மறுபடியும் கிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ளோட்டிங் அண்ட் கிக் பாருங்கள், ஜம்பிங் ஃப்ளோட்டிங் அண்ட் கிக். நீங்கள் கிக் பண்ணுறப்ப உங்கள் பாடி மூவ் ஆகலைன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ மறுபடியும் நீங்கள் கிக்கை உட்காந்து கிக் பண்ணணும், டோ ஃப்ளெக்ஸ் பண்ணி கிக் பண்ணணும். இந்த மாதிரி கிக் கரெக்டாக வந்துட்டால் மட்டும்தான் உங்கள் பாடி மூவ் ஆகும் கிக்கில். ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்ம் ரொட்டேஷன். ஆர்ம் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுனா, மேலே ஏறி தண்ணிக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு நல்லா பெண்ட், ஹிப் பெண்ட் பண்ணி ஹேண்ட் ஸ்ட்ரைட். ஓகே, இந்த புல் எல்போ ஆப் என்ட்ரி, ஃபுல் எல்போ ஆப் என்ட்ரி. இந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. நல்லா புல் இதை கான்செப்ட் பண்ணிக்கோ, புல். ஓகே, பேக் வரைக்கும் பேஸ்டா எல்போ ஆப், எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்போ ஆப் என்ட்ரி. இந்த பாம் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இப்படி குவிக்கி இப்படி குவிக்கவோ இப்படி விரிக்கவோ இப்படி மடக்கவோ கூடாது. இதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் பண்ணுவீங்க பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃபுல் எல்போ ஆப் என்ட்ரி, ஃபுல் கொஞ்சம் லிட்டில் ஃபாஸ்ட். ஓகே, இந்த ரொட்டேஷன் நீங்கள் மேலே ஏறி தண்ணிக்கு மேலே ஏறி பண்ணிகிட்டே இருக்கணும். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா லிட்டில் வாக் பண்ணி இந்த ரொட்டேஷன் பாருங்கள். இந்த மாதிரி வாக் பண்ணிகிட்டே ரொட்டேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது ஹெட் டவுனில் தான் இருக்கணும், எங்கிட்ட திருப்பக்கூடாது மேலே தூக்கக்கூடாது சரிங்களா. அப்படின்னா தான் ரொட்டேஷன் கரெக்டாக வரும். இந்த ரொட்டேஷன் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் ப்ரீத்திங் வந்து கரெக்டாக வரும். சப்போஸ் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீத்திங்கில் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஓகே, இப்போ ஃப்ளோட்டிங் கிக் ஒன் டூ ரெண்டே ரெண்டு ரொட்டேஷன் பண்ண போகிறோம் பாருங்க. இப்படி ரெண்டே ரெண்டு ரொட்டேஷன் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, நம்ம புல் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோர் ரொட்டேஷன், அப்புறம் சிக்ஸ் ரொட்டேஷன், அப்புறம் மேக்ஸிமம் ப்ரீத்தில் நம்ம எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ ரொட்டேஷன். மினிமம் நீங்கள் ஒரு 20 meters போயிடலாம் ஒரே ப்ரீத்தில். இந்த புல் கரெக்டாக வந்துருச்சு இந்த ரொட்டேஷன் அப்படின்னா நீங்கள் ஒரே ப்ரீத்தில் ஒரு 20 meters நீங்கள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீத், இருக்குதுலே கஷ்டமானது ப்ரீத். ஓகே, இந்த ப்ரீத் வரும்போது தான் உங்கள் மைண்டு கொஞ்சம் சொதப்போம், எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ இப்போ ஆம் ரொட்டேஷன்லேயே உங்கள் கிக்கும் கையும் ஒரே நேரத்தில் இயக்க முடியாது ஒரே நாளில். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கையையும் காலையும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இயக்க முடியும். அதே போல் தான் ப்ரீத்திங், இந்த மூணையும் ப்ரீத்திங் ஆம் ரொட்டேஷன் கிக் இந்த மூணையும் மூளை உங்க கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா. இப்போ ப்ரீத்திங் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுங்க, வாக் பண்ணி ரொட்டேஷன் பண்ண சொன்னால அதே பண்ணணும். சார் வாக் இந்த ரொட்டேஷன் போகும்போது கை இங்கே போகும்போது புல் ஹெட் ரொட்டேட் ப்ரீத்தின் அண்ட் டவுன், ஷார்ட் ப்ரீத்தின் இருக்கணும் அண்ட் டவுன், உள்ள பபுள்ஸ் ப்ரீத்தின் வாய் வழியாக. ஓகே அண்ட் டவுன், கையும் ஹெட்டும் ஒரே மாதிரி உள்ளே போகணும். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு பழகுங்க ப்ரீத்தின், ஓகே. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க மட்டும்தான் உங்களால் கரெக்டாக சைமல்டேனியஸாக
கை ரொட்டேட் இங்கே போகும்போது ஹெட் ரொட்டேட் ஆகும். இல்லை சப்போஸ் கை இங்கே நான் வரும்போது ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கை வர ஃபோர்ஸுக்கு தண்ணி ஃபுல்லாகவே வாய்க்குள்ளே போயிடும், மூக்குள்ளே போயிடும். இதுக்காக தான் கை பின்னாடி போகும்போது ரொட்டேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரீத் இன் பண்ணி டவுன் பண்ணிக்கணும். சரியா? இப்படி நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும்போது காதுக்குள்ளே தண்ணி போக தான் செய்யும். அப்போ சப்போஸ் போகுதுன்னா இப்படி ஒரு குழுக்கு இப்படி ஒரு குழுக்கு குழுக்குனா தண்ணி வெளியே வந்துடும். அதேமாரி தண்ணி வெளியே வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படி விட்டிங்கன்னா வெளியே வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரோக் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக கையை தூக்கி போட்டு ஸ்லோவாக பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்துல நம்ம ஃபாஸ்ட் பண்ண அவசியமே இல்லை, அதுக்கடுத்து நம்ம ஸ்பீடு எப்போனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ரொட்டேஷன் ப்ரீத்திங் நல்லா ஆஃப் பண்ணிங்க, நீங்கள் வாட்டில் ஒரு கண்டினியூஸாக டெய்லி ஒரு 2 laps 3 laps நீங்கள் வாட்டில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் கைஸ் ஸ்விம்மிங், இவ்வளோ தான் ஈஸி. இதை நீங்கள் ஒரே நாளில் பண்ணுறதும் 10 நாளில் பண்ணுறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இது ஒரு கோச் இருந்தாருன்னா ஒரு 5 இல்லை 6 days, ஒரு அடல்ட் ஒரு 6 days பண்ணலாம். இது இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே சில்ட்ரன்ஸுக்கு பொருந்தாது. ஒரு வாட்டர் லெவலில் நிற்கக்கூடிய ஒரு அடல்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் காணும். சில்ட்ரன்ஸ் லேர்னிங் வேறு. சரிங்களா? அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா. ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அஜித் கோச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறந்துடாதீங்க.